அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம பயந்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப தூரத்துக்கு இன்றைக்கி வந்து போயிட்டு வந்தோம். அதாவது நம்ம சங்கு வலைக்காக கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டு இப்போ கரையை திரும்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இவ்வளோ தூரம் போகிறதா இருந்தாலே நைட்டு வந்து ஒரு மணி அளவுக்கு கிளம்பிடுவோம். 1 மணிக்கு நம்ம போனோம்னா தான் காலையில் நேரத்தில் வலையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வந்தோம்னாலுமே எப்படியுமே 6-7 மணி ஆயிரும். இப்போ நம்ம வந்து கரையை நோக்கி போய்கிட்டு இருக்கையில் நம்மளுக்கு இன்றைக்கி சங்கு வலையில் வந்த 2 பயந்தி மீனை அழகான முறையில் ரொம்ப எளிமையாக நம்ம வந்து கடல் மேலே சமைச்சு சாப்பிட்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறியா. வீடியோவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து காற்றுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளவு வேகமான காற்று இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளவு காற்றுக்குள்ளே தான் நம்ம படகு வந்து கரையை திரும்பிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேகமாக தான் வரும். ஏன்னா வந்து நம்ம வந்து இன்றைக்கி பாய் மரத்துலேயும் அதோட இன்ஜின்லேயும் நம்ம வந்து கரையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளவு வேகமாக நம்ம படகு கரையை போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். பிரைட்டன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் இதுகளை வெட்டிகிட்டு இருக்கான். நான் வந்து மீனை வந்து வெட்டிகிட்ருக்கேன். இப்போ இது ரெண்டு வேலையுமே முடிஞ்சவுடனே நம்ம குழம்பு வைக்கிற வேலை தான். படகு போகிற வேகத்தை பாருங்கள் எவ்வளவு வேகமாக போகுதுன்னு. சமைக்க போறது பசுந்தி மீன், அழகான பசுந்தி மீன். அப்புறம் அடல் மீன், இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பண்ணுவாங்க அடல் மீன். உண்மையிலே பசுந்தின்னு சொன்னா ஒரு இனிமையான ஒரு மீன், கடல் மீன் இல்ல, சாப்பிடுறதுக்கு ஒரு அழகா உள்ள மீன் பசுந்தி மீன். நாங்க பசுந்தி மீன் குழம்பு வைக்க போறோம். Thank you.
வேகமாக வர்ற படகுல ஒரு அழகான சமையலோட சூப்பராக சாப்பிட்டுட்டு அன்னைக்கு கரையை வந்து சேர்ந்தோம். இதுவரைக்கும் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.